முதல் பதக்கமாக வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறது இந்தியா. மனு பாக்கர் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது தான் அவங்க மேல. இரண்டாவது இடம் அப்படின்னு கடைசி வரைக்கும் இருந்த நேரத்தில் ஒரு சிறிய புள்ளிகள் வித்தியாசத்தில் அவர் மூன்றாவது இடம் பிடித்திருக்கிறாங்க. மனு பாக்கர், எப்படி பார்க்கறீங்க, எப்படி உணர்றீங்க முதல் பதக்கம் இந்தியாவுக்கு நம்பிக்கை துளிர்கிறதா? வரலாறு படைச்சிருக்கிறாங்க. ஏன்னா முதல் முறையா இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் ஷூட்டிங்ல மெடல் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆண்கள் தான் வந்து ஷூட்டிங்ல மெடல் வாங்கிட்டு இருந்தாங்க. அபினவ் பிந்த்ரா கோல்டு வாங்கினாரு, அதுக்கு முன்னாடி ராஜ்யவர்தன் சிங் ராட்டோ 2004 சில்வர் வாங்கினாரு, அப்புறம் 2012 ககன் நரங், இப்ப ஷெஃப்டி மெஷினருக்கு பிரான்ஸ், விஜயகுமார் சில்வர் அடிச்சிருந்தாங்க. எந்த பெண்ணும் படைக்காத ஒரு சாதனையை மனு பாக்கர் பண்ணிருக்காங்க, வரலாறு படைச்சிருக்கிறாங்க. இந்த ஹரியானாவை சேர்ந்த 22 பெண்மணிங்க, அட்டகாசம், அசத்தல், அற்புதம். ஏன்னா அக்கௌண்ட்டை ஓபன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாருக்குமே நம்பிக்கை கிடைக்கும். மனு பாக்கருக்கு மட்டும் இல்ல, மற்ற ஷூட்டர்ஸுக்கு, ஆர்ச்சர்ஸுக்கு, ரெஸ்லர்ஸுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க மனு பாக்கர். எக்ஸ்ட்ராடனரி அச்சீவ்மெண்ட்டுங்க. ஏன்னா அவங்க பாக்ஸிங் தான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சாங்களாம். மேரி கோம் விளையாண்டதை பார்த்து, 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் வாங்கினதை பார்த்து, ஹரியானால பாக்ஸிங்கும் ஃபேமஸ், ஆனா பாக்ஸிங்கோட லாஸ் ஷூட்டிங்கோட கெயின் சொல்லலாம், பின்னி பெடல் எடுத்திருக்காங்க மனு பாக்கர். நிச்சயமாக உங்களுடைய அந்த கமெண்ட்ரி கேட்குற அந்த ஒரு உணர்வே இருக்கிறது ரகு சார். ஒரு நல்ல உத்வேகத்தோடு ஒரு உறுதியை அளிச்சிருக்கிறாங்க, ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க மனு பாக்கர் இந்தியாவுக்கே. அதாவது வீரர் வீராங்கனைகளுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இது இந்தியாவுக்கே ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஏர் பிஸ்டல், ஷூட்டிங், இந்த மாதிரி பிரிவுகளில் இந்திய வீரர் வீராங்கனைகளுடைய பங்கு எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க, இல்ல இந்திய அரசு எந்த அளவுக்கு அவங்கள ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது 80s 70s அத்லீட்ஸுக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து அத்லீட்ஸோட அதிகமா போயிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹரியானா வந்து இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு சொல்லலாம். ஆனா இந்த பிஸ்டல் ஈவெண்ட்ல நம்ம இதுக்கு முன்னாடி ராபிட் ஃபயர் பிஸ்டல்ல ஜெயிச்சிருக்கோம். விஜயகுமார் வந்து 2012 சில்வர் மெடல் வாங்கினாரு, அது வந்து ராபிட் ஃபயர் 25 meters. இது 10 meter ஏர் பிஸ்டல்ல முதல் முறையா ஆண்கள் அல்லது பெண்கள் பிரிவு ரெண்டுத்திலையும் சேர்த்து முதல் முறையா மெடல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, முதல் முறையா ஒரு பெண்மணி ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், ஹரியானால வந்து ஒரு காலத்துல இந்த செக்ஸ் ரேஷியோ வந்து பெண்கள் கம்மியா இருந்தாங்க, ஆண்கள் அதிகமா இருந்தாங்கன்னு ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ ஹரியானாக்கு பெருமை சேர்க்கறது ஃபுல்லாவே பெண்கள் தான். பெண்கள் வந்து விளையாட்டுல சாதனை புரிஞ்சு அவங்க வந்து அந்த ஸ்டேட்டுக்கே வந்து பெருமையை சேர்த்திருக்காங்க. அதனால இதுதாங்க ரியல் பேட்டி பச்சாவோ, நம்மளுடைய பெண்கள் நம்ம நாட்டுக்கு ஒலிம்பிக்ஸ்ல பெருப்பு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. 2016 மெடலே வராத போது அதே ஹரியானாவை சேர்ந்த சாக்ஷி மாலிக்கும் நம்ம தெலுங்கானாவை சேர்ந்த சிந்து ஜெயிச்சு கொடுத்தாங்க. இப்போ அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணியிருக்கிறதும் ஒரு பெண்ணு தான். அதனால பெண்களை நம்ம விளையாட்டுல என்கரேஜ் பண்ணணும், அவங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தே வில் டெலிவர். எவ்வளவு பெரிய ஸ்டேஜ், எவ்வளவு கஷ்டமான போட்டி, எவ்வளவு அருமையா அவங்களுடைய நர்வஸ்னஸ் எல்லாம் கட்டுப்படுத்தி காமா கூலா ஷூட் பண்ணாங்க. எங்க சில்வர் கூட வாங்கியிருக்கலாம், கோல்டு கூட வாங்கியிருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு சாம்பியன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த 22 ஷூட்டர். அவுட்ஸ்டாண்டிங், அமேசிங். நன்றி திரு டி என் ரகு, உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டீர்கள், பல்வேறு விஷயங்கள் குறித்தும் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி ரகு சார்.